ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடம் வந்து எந்த திசையில இருக்கு, அதே மாதிரி எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறமா எந்தெந்த தமிழறிஞர்கள் எந்தெந்த காலகட்டத்துல வாழ்ந்தாங்க, அதே சமயத்துல அவங்களுக்கான சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத அடுத்து பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு லெசனை ரொம்ப ரொம்ப ஈஸியா படிக்க போறோம். இன்னைக்கான வீடியோல எந்த லெசன் பத்தி படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு ஏன் கஷ்டமான லெசன் அப்படின்னு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த லெசன்ல நிறைய தமிழ் அறிஞர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. அந்த தமிழ் அறிஞர்கள் வந்து எந்தெந்த காலகட்டத்துல வாழ்ந்தாங்க, குறிப்பிட்ட எந்த பகுதியில வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா, அந்த பகுதி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வடக்க இருக்கா தெற்க இருக்கா, அப்படி வடக்க தெற்க இருக்கிறப்போ எவ்வளவு மைல் தூரத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்தந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க புக்ல இருக்க மாதிரி பேரா பேராவா படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கே எனக்கு 3 நாள் ஆச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரையல் நோட்ஸ் எழுதி அந்த ட்ரையல் நோட்ஸ்லயும் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி தான் ஃபைனலா இந்த சிம்பிள் நோட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸை நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க புக்ல ஒரு தடவை ரீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தாலே போதும் அப்படின்ற ஃபீல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா பார்க்க போறோம் அப்படின்னா, எந்தெந்த தமிழறிஞர்கள் எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பாரதியார் அவர்கள் வந்து எட்டயபுரம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறமா தேசிக விநாயகனார் அவர்கள் வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாஞ்சில் நாடு அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடம் வந்து எந்த திசையில இருக்கு, அதே மாதிரி எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த டேட்டாவை பொறுத்தளவுக்கு முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தோம்னா, அதுக்கப்புறமா இந்த டேட்டாஸ எப்படி ஈஸியா ஞாபகம் அப்படின்றதுக்கான ஷார்ட்கட்ஸ் அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கோவில்பட்டியில இருந்து கிழக்கு திசையில 8 மைல் தூரத்துல போனோம் அப்படின்னா எட்டயபுரம் அப்படின்ற ஊர் இருக்கு. அதுக்கப்புறமா மணியாச்சி அப்படின்ற பிளேஸ்ல இருந்து 7 ல இருந்து 8 மைல் தூரம் போனோம் அப்படின்னா சீவலப்பேரி அப்படின்ற முக்கூடல் அப்படின்ற இடம் வரும். அதுக்கப்புறமா திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூருக்கு போற வழியில 18 மைல் தூரத்துல வந்து ஒரு ஆறு இருக்கு. இந்த ஆத்துக்கு வடக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, தெற்கு பக்கத்துல இன்னொரு ஊர் இருக்கு. வடக்கு பக்கத்துல என்ன ஊர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீவைகுண்டம் அப்படின்ற ஊர் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்துக்கு தெற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி அப்படின்ற பிளேஸ் இருக்கு. இந்த ஆழ்வார் திருநகரி அப்படின்ற பிளேஸுக்கு முந்தைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறுகூர். ஓகேங்களா, அதுக்கப்புறமா பர்டிகுலரா திருச்செந்தூருக்கு போற வழியில என்ன ஊர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் அப்படின்ற ஊர் இருக்கு. அதுக்கப்புறமா கழுகுமலை அப்படின்ற ஊர்ல இருந்து 12 மைல் தூரம் போனீங்க அப்படின்னா சங்கரங்கோவில் அப்படின்ற ஊர் வரும். இந்த சங்கரங்கோவில் அப்படின்ற ஊர்ல இருந்து வடக்க 8 மைல் தூரம் போனோம் அப்படின்னா கருவை நல்லூர் ஸ்தலம் அப்படின்ற பிளேஸ் வரும். இந்த கருவை நல்லூர் ஸ்தலம் அப்படின்றதுக்கு வேறு பேர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்ற வேறொரு பேரும் இருக்கு. அதுக்கப்புறமா குற்றாலம் அப்படின்ற ஊர்ல இருந்து கிழக்க 2 மைல் தூரம் போனோம் அப்படின்னா மேலகரம் அப்படின்ற பிளேஸ் வரும். இதுவரைக்கு ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல இருந்து இன்னொரு குறிப்பிட்ட பிளேஸ் வந்து எந்த திசையில எவ்வளவு மைல் தூரத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த டேட்டாவை எப்படி ஈஸியா ஞாபகம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நாம சொல்லக்கூடிய சர்க்கிள்ஸை பொறுத்தளவுக்கு இந்த டேட்டாவை சிம்பிளா ஞாபகத்துக்காகத்தான் இதை சொல்றோமே தவிர மற்றபடி யாரையும் கிண்டல் பண்றதுக்காக கிடையாது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோவில்பட்டி அப்படின்ற வார்த்தையிலையும் கிழக்கு அப்படின்ற வார்த்தையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா முதல் எழுத்து வந்து கா வருஷம் வருது, இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 8 அப்படின்றத வந்து நம்ம எழுத்து வடிவில் எழுத்தணும்னா ஏ இட் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மொத்தமா எப்படி ஞாபகம்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டிக்கு கிழக்க 8 8 வச்சா எட்டயபுரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம்ங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இந்த மணியாச்சி அப்படின்றது இருக்கக்கூடிய மணி அப்படின்றத வந்து ஒரு நபரா ஞாபகம்ங்க. அதே மாதிரி சீவ அப்படின்றத வந்து சிவா அப்படின்ற மாதிரி ஞாபகம்ங்க. ஸோ மணியும் சிவாவும் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேரும் வழக்கமா 7 ல இருந்து 8 மணிக்குள்ளதான் மீட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம்ங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படின்ற வார்த்தையிலையும் திருச்செந்தூர் அப்படின்ற வார்த்தையை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு எழுத்து வந்து சேம வருது இல்லையா. ஸோ இதை வந்து நீங்க ஈஸியா ஞாபகம். அதுக்கப்புறமா இந்த ஆத்துக்கு வடக்கு பக்கம் ஒரு ஊர் இருக்கு, தெற்கு பக்கம் ஒரு ஊர் இருக்கு இல்லையா,
இதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்க வைகுண்டம் இருக்கு, தெற்க திருநகரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு டேட்டாவை பொறுத்தளவுக்கு இது ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது கழுகு மலையிலிருந்து கருவை நல்லூர் ஸ்தலம் அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு இடையில சங்கரங்கோவில் அப்படின்ற ஊரை தாண்டி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு பிளேஸுக்கு நடுவில் 12 மைல் வரும், அதே மாதிரி எந்த ரெண்டு பிளேஸுக்கு நடுவில் 8 மைல் தூரம் வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு குழப்ப வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து நம்ம இன்னொரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறப்போ நமக்கு தூரம் குறைஞ்சிரும் இல்லையா, ஸோ ஆரம்பத்தில் தூரம் அதிகமாக இருக்கும், போக போக தூரம் குறையும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம். ஸோ முதல்ல பெரிய நம்பர் வரும், ரெண்டாவது சின்ன நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம். அதுக்கப்புறமா குற்றாலம் அப்படின்ற வார்த்தையை பொறுத்தளவுக்கும் கிழக்கே அப்படின்ற வார்த்தையை பொறுத்தளவுக்கும் முதல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காவரிசு தான் வந்திருக்கு. ஸோ இதை மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி மொத்தமாக ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றாலம் அப்படின்ற வார்த்தையை பொறுத்தளவுக்கும் கிழக்கே அப்படின்ற வார்த்தையை பொறுத்தளவுக்கும் ரெண்டுலேயுமே காவரிசு தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மொத்தமாக ஞாபகம். அதுக்கப்புறமா எந்தெந்த தமிழறிஞர்கள் எந்தெந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க, அதே சமயத்தில் அவங்களுக்கான சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எந்தெந்த அறிஞர்கள் எந்தெந்த காலகட்டத்தில் இருந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். கடிகை முத்துப்புலவர் அவர்கள் வந்து 200 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க, அதே சமயத்தில் பலபட்டடை சொக்கநாத புலவர் அவர்கள் 300 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. அடுத்து முத்தொள்ளாயிர ஆசிரியர் அவர்கள் வந்து 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சீதக்காதி அவர்களும் திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்களும் 250 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா திருஞான சம்பந்தர் அவர்கள் வந்து 1300 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழ் அறிஞர்களுக்கான சிறப்பம்சங்கள் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேசிக விநாயகனார் அவர்கள் வந்து கன்னியாகுமரி பக்கம் நாஞ்சில் நாட்டில் பிறந்தவங்களா இருந்தாலும் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எதுனா திருநெல்வேலி. இதே விஷயத்த எப்படி மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேசிக விநாயகனார் அவர்கள் வந்து தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு போதித்த இடம் திருநெல்வேலி அப்படின்னு கூட கூற்று காரணத்துல மாத்தி வைக்கலாம். இப்ப நான் சொன்ன கூற்று வந்து தவறு. தேசிக விநாயகனார் அவர்கள் வந்து தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம்தான் திருநெல்வேலி. இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடிகை முத்துப்புலவர் அவர்கள் வந்து எந்த பகுதியில் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எட்டயபுரம் அப்படின்ற பகுதியில் இருந்திருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கடிகை முத்துப்புலவர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ராஜாவை பத்தி பல பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த ராஜா யாருன்னா வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா. அதுக்கப்புறமா பலபட்டடை சொக்கநாத புலவர் அவர்கள் பத்தி பார்க்க போறோம். இவங்க வந்து எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்துல இருந்து நெல்லைக்கு வந்திருக்காங்க. இவங்க நெல்லையப்பர் கோவிலில் யாரை தரிசிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திமதி தாய் அவர்களை தரிசனம் செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து முத்தொள்ளாயிர ஆசிரியர் அவர்கள் வந்து எந்த சிற்றூர்ல இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொற்கை அப்படின்ற சிற்றூர்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கொற்கை அப்படின்ற ஊரை பத்தி நம்ம படிக்கிறப்பன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகத்துல வர்றது இந்த முத்து அப்படின்றதா தான் இருக்கும். இந்த முத்து வளத்தை பத்தி நன்றாய் அனுபவித்தவர், அதே சமயத்துல இதை பத்தி பாடினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தொள்ளாயிர ஆசிரியர் அவர்கள் தான். அதுக்கப்புறமா சீதக்காதி அவர்கள் வந்து எந்த பகுதியில இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் அப்படின்ற பிளேஸ்ல வந்து இருந்திருக்காங்க. அதே சமயத்துல யாருடைய கப்பல்கள் வந்து பல தேசங்களுக்கு போய் வர்த்தகத்தின் மூலமா பல திரவியங்களை வந்து சம்பாதிச்சுட்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதக்காதி அவர்களுடைய கப்பல்கள் தான் நிறைய இடங்களுக்கு போய் வர்த்தகம் பண்ணி நிறைய பணங்களை வந்து சம்பாதிச்சுட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா திருஞான சம்பந்தர் அவர்கள் வந்து எந்த பிளேஸோட தொடர்புடையவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் அப்படின்ற இடத்தோட தொடர்புடையவங்க. இவங்க வந்து குற்றாலத்தை என்ன சொல்லி பாராட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நுந்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அதுக்கப்புறமா திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் வந்து எந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலகரம் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குற்றால குறவஞ்சி அப்படின்ற நூலை இயற்றினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நிறைய டேட்டா இருக்கிறதுனால எல்லா டேட்டாவையும் ஒரே வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த லெசனில் மீதி இருக்கக்கூடிய டேட்டாவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட நோட்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பற்றின கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான்
தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்டாக கண்டிப்பாக கீழே கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.